இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது என்னென்னா, சில பேருக்கு சில ஆன்மாக்கள்னால நம்ம முன்னாடியே அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தீய ஆன்மாக்கள்னு உண்டு, நல்ல ஆன்மாக்கள்னு உண்டு, அதே மாதிரி நல்லவர்கள்னு இருக்கும்போது தீயவர்களும் உண்டு, இந்த கந்திருஷ்டி சம்பந்தமான விஷயங்களும் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும், நல்லா இருந்துகிட்ருக்க குடும்பங்கள் டக்குன்னு ஒரு டவுன்ஃபால் ஆகக்கூடிய தன்மைகளை நீங்கள் உணர்ந்தாலும், நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம், அதே மாதிரி இல்லை குடும்ப குருவிடமிருந்து ஜோதிடம் போய் பார்த்துட்டு அந்த ஜோதிட ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அது ஏன்னா அது காட்டும். உடனேலாம் தட்டப்பட்ட தரப்போனெல்லாம் அடிக்காது, நல்ல ஞானமாக இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, ஓஹோ ஏதோ தப்பு நடக்குதே அப்படின்னு தெரியும்போது டக்குன்னு போய் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியவர்கள்ட்ட போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவாங்க ஆரம்பத்திலேயே. ஸோ அதையும் நீங்கள் பயனடைஞ்சிக்கும் போது உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதை நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அந்த கிரகங்கள் ரீதியான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரீத்தி பண்ணிக்கிறது, பிரீத்தினா சந்தோஷப்படுத்துறது, என்றைக்குமே சாந்தி பண்ணக்கூடாதுங்க, பிரீத்தி தான் பண்ணணும். அப்போ சந்தோஷப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டுட்டு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்கிறதும், வீட்டில் டெய்லியே குலதெய்வத்தை மனசாரம் நினைக்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா திருநீர், அவ்வளோதான். அப்போ இந்த திருநீர் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இந்த பிரயோகம் ஆரம்பிக்கிறது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இந்த காலங்களில் தொடங்கணும். பின்னாடி வரக்கூடிய காலங்களில் இது ஒரு 48 நாள் பிரயோகம். இந்த 48 நாள் பிரயோகங்கிறது தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டே வர்றது விசேஷ பலனை கொடுக்கும். லேடிஸ் இதை ஒரு வேளை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த லேடிஸ் செய்கிறவங்க அந்த 5 நாட்கள் மட்டும் செய்யாமல் அந்த காலங்களை விட்டுட்டு திருப்பியும் அந்த 48 நாள் முடிகிற வரைக்கும் பூர்த்திகள் செஞ்சுட்டு வர்றது, இந்த 48 நாளுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் உறுதியாக திண்ணமாக நடக்கும், சரிங்களா. இப்போ இதை என்ன செய்யணும், இதை வந்து விபூதின்னு எடுக்கும்போது நல்ல திருநீராக, பசுஞ்சாணி திருநீராக, ஏதாவது கோசாலை இருந்தால் மாடு வச்சுருக்கவங்கள்ட்ட கூட நீங்கள் சாணி வாங்கி அதை நீங்களே எரிச்சு கூட பஸ்பமாக்கி கூட பண்ணுங்கள். சில ஏன்னா சில கெமிக்கலில் தாங்க இன்றைக்கி முக்காவாசி பிராண்டட் திருநீர்லாம் இருக்குது, அதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இல்லாமல் இருக்கிறதுனால அதை நீங்கள் வாயில் போடும்போது அதனால சில நோய்களும் வருதுங்கிறது தான் உண்மை. ஸோ நல்ல பசுஞ்சாணி திருநீரை எடுத்துட்டு வச்சுக்கிறதும், அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பசுஞ்சாணி திரு ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது பியோரான பசுஞ்சாணி திருநீர் வேணும்னா, எங்கன்னா எங்கள்கிட்ட நாட்டு பசுமாடு நிறைய இருக்குங்க, நம்ம பசுஞ்சாணி திருநீர் கொடுத்துட்ருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க அதுக்கு சிறிய கட்டணங்கள் வாங்குகிறோம், ஏன்னா நாங்கள் பசுமாடு நாட்டு பசு வளர்க்குறதுக்கு வளர்க்குறவங்களுக்கு புரியும் அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு. அது பியூரஸ்ட் ஃபார்மில் நம்ம பண்ணுறோம், அதை பஸ்பமாக்கி தரோம். பஸ்பமாக்கி தரோம்னா மகாமிருத்துஞ்சய ஹோமம், கணபதி ஹோமம், வஜ்ர ஹோமம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு எனர்ஜி லெவலில் ஜாஸ்தி பண்ணிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அது எங்ககிட்ட கிடைக்கும், விருப்பமாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண முடிந்ததுன்னா நம்மளே கொரியர் கூட அனுப்பி வைப்போம். தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னாடியே சொல்லிட்டு கூட வந்து வாங்கிட்டு போகலாம், சரிங்களா. அப்போ அந்த இதை எடுத்து வச்சுக்கிறது லெஃப்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லெஃப்டில் எடுத்து வச்சுட்டு இந்த கையை இப்படி வச்சுக்கிறது, கையை எடுத்து வச்சுட்டு இந்த விரலால் இதில் வந்து ஓம் அப்படின்னு போடலாம். இந்த ஓம்ங்கிறது தமிழ்லையும் போடலாம், சமஸ்கிருதத்துலேயும் போடலாம், ஹிந்திலேயும் போடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மனசார கையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை நினைக்கணும், விநாயக பெருமானை நினச்சிக்கணும், அதுக்கப்புறமா குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தாவை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். மனசுக்குள்ளே நினச்சிட்டு இது எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னா, உடம்பு சக்கரத்தால் ஆனது, சரிங்களா. இதை வந்து யோகக்கலை கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், யோகா என்பது வேறு, யோகம் என்பது வேறு, சரிங்களா. அப்போ அந்த யோகக்கலையில் முக்கியமான சக்கரத்தில் ஒன்று ஆக்னியா சக்கரம்னு சொல்லப்படுது. இது இந்த பூர்வ மத்தியில் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இடம் பேர் ஆக்னியான்னு சொல்லப்படுது. ஆக்ஞாம்னு சொல்லுவாங்க, அது ஏகப்பட்ட விஷயங்களில் தமிழில் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லுவோம். இப்போ இந்த ஆக்னியா சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னியா சக்கரத்தை மனசார நினச்சிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு முட்டை முட்டையாக கண்ணில் தெரியும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியும், வளைய வளையமாக தெரியும். இப்போ இந்த இந்த மனசுக்குள்ளே நீங்கள் உரு நிறுத்திட்டு, இதெல்லாம் இந்த தெய்வத்தெல்லாம் மனசுக்குள்ளே இதே மாதிரி கண்ணை மூடிட்டு உரு நிறுத்திட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். இதோட மந்திரத்தோட தன்மை என்ன அப்படின்னா, அம்சிங்லி அம்சிங்லி,
ஓம் அம் சிங்லி, ஓம் அம் சிங்லி, ஓம் அம் சிங்லின்னு சொல்லிட்டு இதில் ஓம் கூட நீங்கள் எடுத்துடலாம். வெறும் அம் சிங்லி அம் சிங்லி அம் சிங்லின்னு மனசுக்குள்ளே மட்டுமே நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. இது ஒரு ஒரு வகையான பலன் கொடுக்குங்க இந்த மந்திரம். இது என்ன பண்ணும்னா, தீய சிந்தனைகள், தீய விஷயங்கள், நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை நவுத்தும். இதில் சித்த மகாபுருஷர்கள் என்ன நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மந்திர சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மந்திரங்கள் செய்யும் பொழுது 1008 முறை ஜபம் செய்யணுங்கிறது விதி. இந்த 1008 × 48 என்னவோ இதை தான் செய்யணுங்கிறது அந்த காலங்களில் செய்வாங்க. இப்போ இதுக்கெல்லாம் இந்த காலங்களில் சூழ்நிலைகள் இல்லாத காரணத்தினால 1008 முறை மனசார ஜபம் செஞ்சுக்கிறதும், ஒருவேளை நான் 1008 செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் 108 செஞ்சிங்கன்னா இதுக்கு நாட்கள் ஜாஸ்தி ஆகும், புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 1008 மல்டிப்ளைட் பை 48 × 48 நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன நம்பர் ஆஃப் சாண்டிங் டைம் வருதோ இதுதான் சித்தர்கள் சொன்னாங்க. அது அதையே வந்து நீங்கள் 108 மாற்றினீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸை ஜாஸ்தி பண்ணணும், 54 பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸை ஜாஸ்தி பண்ணணும். அது அப்போ தான் அந்த இடம் சித்தி ஆகுதுன்னு சொல்லி கணக்கில் சொல்லப்படுதுங்க. இதை நீங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுதே, ஒருவேளை நீங்கள் 1008 × 48 நாள் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாலே, இதுக்குள்ளேயே உங்களுக்கு மனரீதியாகவும் வீட்லேயும் சரி உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது சத்தியமான உண்மை. சரியா? இது ஒரு பெரிய பிரயோகங்க, இதை செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடையும் செஞ்சுட்டு பண்ணும்போது 100% ஷியோர் ஷாட் இது ஜெயிக்க வச்சிடும் இந்த பிரயோகம். சரிங்களா? இதை நீங்கள் சந்தோஷமாக செஞ்சுட்டு வாங்க. அதே போல் இந்த விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிறதுனால, இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் மந்திர சாஸ்திரத்தில் எந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படுறதுனால, உங்களால் முடிஞ்சது என்ன, ஒரு 1 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதாவது ஒன்றா உங்கள் தலையை 27 தடவை சுற்றிட்டு குருவாக நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிவாலயத்திலேயோ இல்லை காளி கோயிலையோ இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் போட்டுருங்க. அப்போ சீக்கிரம் சித்தியாகுங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, இதை செய்யும் பொழுது நல்ல மாற்றம் வரும். மாற்றங்கள் ஏற்பட்ட பின்னாடி நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னா, விநாயக பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா காணிக்கைகள் கொடுங்க, இல்லை விநாயகர் கோயிலில் வெளியில் இருக்கக்கூடிய யாருக்காவது உணவு கொடுங்க, உணவு கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி நாய்க்குட்டிகள் ஏதாவது இருந்தது, தெரு நாய்கள் இருந்தால் சாப்பாடு கொடுங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போய் அதுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க, குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி எனக்கும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லும் பொழுது நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ.